பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எனதருமை திரைப்பட ரசிக பெருமக்களே, இன்றைய திரைப்படத்தின் மூலமாக என்னை இயக்குநராக அறிமுகப்படுத்தும் ஆர் ஆர் சர்க்கியூட் உரிமையாளரும் எனது தயாரிப்பாளருமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி, எனக்கு முன்னோடியாய் விளங்கிய அந்த மூத்தவர், மூளை முடுக்கெல்லாம் ரசிகர்களின் நெஞ்சங்களில் ஆட்சி செலுத்தும் அந்த முடிசூடா மன்னர், எங்கள் திரையுலக வசூலின் முதல்வர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் புகழ்பாடி இந்த இளையவன் முகமது ராஜ். திரைப்படத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஓகே என்ன சார், ஓகேவா? அது சரி. ஹலோ ஹலோ, என்னங்க உள்ளதான், டிக்கெட் வாங்கியாச்சா? என்ன என்னவா, டிக்கெட் வாங்க வேண்டாமா? ஏங்க வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இல்லாமல் இருக்கிறீங்களே? கடைசி பஸ் ஸ்டாப் பண்ணி கொடுங்க. கடைசி பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, இது என்ன பல்லவம் பஸ் ஆகிய 2 ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேட்கற? ஐயோ, இது திருவள்ளூர் பஸ்யா? ஓஹோ, திருவள்ளூர் பஸ்ன்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா? வரும். 48 ரூபா 60 பைசா கொடுத்தீங்கன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும், அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப். கடைசி பஸ் ஸ்டாப் என்னது, லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுனு கேக்குறான். போச்சுடா, மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க இது அப்புறம் என்னங்க, இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல, அப்ப கூடவா தெரியல இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பு, தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறீங்களா? சரி, இன்னொரு கேள்வி, இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா? இது செங்கோட்டையா டவுனையா? டவுனா? சரி, அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கிறேன். போச்சுடா, அப்ப அந்த பஸ் கண்டக்டரும் தொலைஞ்சான், அவன் மன போட்டு போறான். நீ ஒழுங்கா என்ன வேலையை பாரு, கரெக்டா என்ன தெரியுமா சொல்ல வந்துட்ட. சரி, இப்ப ஏற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும். ஏன்பா படிக்கட்டு கொஞ்சம் கீழே கூடாதா? இப்ப தள்ளி உட்காருப்பா. கண்டக்டர் பெருசா எடுத்துக்கறீங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கொடுங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? 50 ரூபாயா? இது என்ன திருவள்ளூர் பஸ்ஸா? டவுன் பஸ். 2 ரூபா தான் குடியா? அது போட்டோம். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப்
டவுனா கிராமமா? டவுன் தான். அதுவும் டவுனா? சரி, அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்குவோம். பம்பளி கேட்டாலும் இறங்க. ஊர் பேர் என்ன சொன்னீங்க? பம்பளி. ஊர் எப்படி? யோ இறங்க, ஏர்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அம்புலி, ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம திட்டம் நிறைவேறணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே. முட்டாளா இருப்பாங்களா? ஊருக்குள்ள போய் பாத்துருவோம். எங்க ஊரத்தான் நில்லுங்க, முடிச்சுட்டு போறீங்களே. ஊரத்தான் உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். போய் நில்லுங்க. உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே. அரைக்கல உளுந்த எடக்கல்லுக்கு எழுத்தாப்புல இழுக்கிற மாதிரி நிறுத்து போடு. என்ன, நானும் அண்ணாச்சும் ஒண்ணு சேர்ந்தோம்ல? அடாடா, இவர நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலக நாட ஒண்ணு சேர்ந்த மாதிரியா? அட போயா, அங்க என்னடாம ரஷ்ய அதிபர் கர்பஷேவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷும் உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயுத சம்பளம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீரு நானும் ஒண்ணா? போய் அந்த பக்கம். ஐயா உளுந்த பாத்து போடு. நம்மூர் அரசியல பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை பத்தி பேசுறாங்கன்னா வேலையத்தவன என்ன எதுக்களே கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? அது பக்கத்தூருக்கு பஸ் எப்போன்னு கேக்கலாம்னு தான். அப்படியா? இந்த கையில இருக்கிற பெட்டி, அந்த கையில இருக்கிற பையி, கீழே வையி, உன் தலைய இப்படி கொண்டா சொல்லுங்க. பக்கத்துல கொண்டா. பம்பளிக்காரனா கொக்கா? எங்க என்னங்க இது? என் மேல முடிச்சு கேக்குறீங்க? இறக்குங்க. ஐயோ முடியல, பண்ணுங்க. இப்ப கேளு, அடுத்த கிராமத்துக்கா, அதாவது வடகரைக்கு 10:58 ஒரு வண்டி, அதை விட்டா 11:23 ஒரு வண்டி. ஏங்க இந்த 10:30 இப்படி சொல்லறாதுங்களா? அது என்ன 10:58 11:23 அவ்வளவு கரெக்டா? இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷ கணக்குல கூட கரெக்டா இருப்பாங்க. உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு, மூட்டைய வாங்கிக்கிறேன். ஐயோ கேள்வியா? இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யார்கிட்டயும் கழி கேட்க மாட்டேன். புடிங்க, முதல்ல மூட்டை புடிங்க. புடிங்க. தெரியுதா கஷ்டம்? சபாஷ். இந்த ஊர் நம்ம ஊத்துவாங்க, அடுத்த ஊர் வடகரை, அங்க போய் பார்ப்போம். 10:58 11:23 அடேங்க அப்பா. யாருங்க வடகரை கேட்டது? இறங்க சீக்கிரம். யோ கண்ணாடி, நீ மாதிரி இறங்க. பெரிய ரோதனை போச்சு. பெரிய வரை கரெக்டா 12:33 வந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோ. ஓலா ரைட். வடகரை ஊரை பத்த நல்லதான் இருக்கு. ஊருல போய் பார்ப்போம் இந்த ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு. என்னது, வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களை வரவேற்கிறது. என்ன தம்பி, என்ன வேணும்? அது நான் பக்கத்தூருக்கு போனோம், தெரியாம இறங்கிட்டேன். அந்த ஊருக்கு பஸ் ஏப்போ? அடுத்து ஊருக்கா? வாபா நகர் தானே. 12:36 வண்டி ஏறிப்போ. எப்ப சொன்னீங்க? 12:36. பம்பளிக்கார 10:58 ஓகே, நீங்க 12:36ங்கிறானே. ஏங்க இந்த 12:30 இதெல்லாம் வாயில் வராதுங்களா? அது என்ன அவ்வளவு கரெக்டா 12:36ங்கிறீங்க? தம்பி போர்ட பாத்தியா, வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்திலிருந்து நீங்க போட்டுக்கிறாங்க. வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுல சொல்ல? இந்த ஊர் நிச்சயம் ஒத்து வராது, அடுத்த ஊரை பார்க்க வேண்டியதுதான். ஏங்க எப்ப வரும் சொல்லுங்க? 12:36. பேண்ட் ஷர்ட் போட்டு வர, வாவா நகர் வந்துருச்சு, கொஞ்சம் இறங்குவீங்களா? எந்த ஊர் சொன்னீங்க? எந்த ஊரா? வாவா நகருங்க. அதுக்குள்ள வந்துருச்சா? அப்ப சரி. வாவா நகரம் தெரியாது. அ
கண்ணு கட்டங்கிற ஒரே பொட்டல கடை இருக்கு, ஊரே கண்ணுக்கு தெரியல. ஓகே, கண்ணுட்டுக்கே நூறு தெரியல, அப்ப நம்ம நிச்சயமா நூறு ஒத்து வரும். கோடு சுட்டு போடு தம்பி, மணி என்ன? அதுல மணியா? மணி டே, கரெக்ட் டைம் சொல்றா. ஓகே மணி, 12:58. இல்ல அருள் கட்டவன, 12:58னா ஒரு மணிக்கு முன்னாலயா பின்னாலயா? இதுதான் நான் தேடி வந்த ஊரு. இதுதான் நீ தேடி வந்த ஊரா? இல்லே மணி கேட்ட என்னமா உளறிய? 12:58னா ஒரு மணிக்கு முன்னாடி. சரி அதை விடுங்க, இந்த வாவனகருப்பு எப்படி போறது? இதே வழியா போ, ஒரு வறண்டு ஆறு வரும், ஆத்த தாண்டி கரை மேல ஏறு, அதுதான் ஊரு. எல்ல அங்கிருந்து தோப்பு துறவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, கொலாய சட்டையெல்லாம் போட்டிருக்க, வாவனகரத்துக்கு போறேங்கிற. அதுல விஷயம் இருக்கு. ஆமா, அந்த ஊர் எப்படி? ஊர் இழுச்சா ஊர் தான், போய் சேரு. பெரியூர் சொன்ன மாதிரி ஆத்த கடந்து வந்துட்டோம். இப்படியே பத்தடி பாலம் வழி போன பாவனகரத்துல வந்துடும். நடந்துதான் பாப்போமே. முன்னால திருவிழாவில காண போனானே அவ பையன் பாண்டி, அவன் திரும்பி வருவான் வருவான்னு உசுரே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப செத்தே போனான். ஆமா தேவரே, எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீரப்போ பேசிக்கிட்டு இருந்தான். பாவி, அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான். ஏன் கருத்து மத்து தேவர, திருவிழாவில காணாம போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிறேன். நீ செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே வழிய, இந்த பாண்டி பையன் வரவே மாட்டான். ஓஹோ, இப்படி இருக்கிறது நூறு இருக்கா? எங்க பாவநகரத்துக்கு இப்படி போலாங்களா? போலாம் போலாம். கோர்ட்டு குழாயெல்லாம் மாட்டிக்கீங்க தம்பி, நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு போறீங்க? நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன என் கதை? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா? ஆமாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் திருவிழா தொலைச்சார். அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன். தம்பி, உன் பேர் என்ன? பாண்டி. உங்க அப்பா பேரு? பேச்சு முத்து. பேச்சு முத்து? பேச்சு முத்து மாலாணி? ஆமா. பாண்டி, பாண்டி. 9, 10, 11, 12, 13, 15. பதினஞ்சா? சின்னவுல 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதிய? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, என்னமும் தவறுது. அதான் 13, 15 எண்ணிட்டேன். என்னவிய பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா, பேச்சு முத்து சாவு எடுக்கலாம், நீங்க போகலையா? எதுக்காக போனோம்? நான் எவ்வளவு பெரிய ஆளு, பழனிசாமி கவுண்டருடைய மருமகன், செந்தில் நாத ஆவுடைய பெருமாள், அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தவிர யாரும் அநாத பணம் இத ஒன்று நிக்கிறான் பாருல தோற மாதிரி. பாண்டி. பாண்டியா? என்னால அப்படி பாக்குற, நம்ம பேச்சு முத்து மகன் பாண்டி. பேச்சு முத்து மகன் பாண்டியா? பாண்டியா, மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட, என்ன தெரியல? செந்தில். கட்டி பிடிக்கிறவ பழனிசாமி கவுண்டரோட மருமக பேரு செந்தில், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் இருக்க? அப்ப நான் தான் செந்தில் நாத ஆவுடைய பெருமாள், உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டி இருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது, சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிருக்கு, பணத்தை எரிஞ்சிருக்க போகணும். இல்ல கேவு, ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிடறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாம பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்து போக பாண்டியா? பாண்டி தான். எப்ப கணத்துல இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான் பாண்டி. கேக்குற ஒரு ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. டிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன்.
இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படி என்ன பெரிய படிப்பு சொல்லு. இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவி போய் இப்ப போயிட்டா பேச்சு முத்து சொல்லுவான் என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான். சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசலாம், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு யாரும் எனக்கு தெரியாது. வந்த இடத்துல என்ன போய் குழி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாத பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாப் எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்ப எல்லாத்தையும் வலிச்செடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டுறாத. இங்கேயே ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சி நெளிஞ்சி சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க சாராய பாட்டல். மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு நிறைவேறும். என்ன பாக்குற? சுடுகாட்டுக்கு வர முடியாதவங்க நேரடியா வந்து துக்கம் விசாரிப்பாங்க. இதான் ஊர் சத்தம் காட்டுறதுங்கிறது. உன் முகத்தை பார்க்கத்தான் அண்ணாச்சி உசிரியே வச்சிருந்தாங்க. நல்ல வேளை கொள்ளை ஏக்கத்துதான் வந்து சேர்ந்தியே. ஓ, அந்த கதை ஆரம்பமா? தள்ளு துபாரப்பா, சொத்து சேர்த்து வைக்கலையேன்னு கவலைப்படாத. தாயா பிள்ளையா நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியத்துல தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊர் சத்தம் துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். இந்த சின்ன வீட்டுக்கார திமுரு புடிச்சு சரிக்க வந்து விசாரிச்சிருக்கா? பாட்டி, நேத்து சாயங்காலமா அந்த பக்கம் போனேன் பாட்டி, அவ என்ன அடிச்சிட்டா. அவ குணம் உனக்கு தெரியுமில்ல, நீ அங்க போன? யாரும் அந்த சின்ன வீட்டுக்காரி? அதை மட்டும் கேட்காதப்பா, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஊர்ல ஒட்டாம ஒண்டியார் பாடை கிழவி அவளை சொல்றாளுங்க. என்ன அது, எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல ஊர் சத்தம் காட்டினதுக்கு அப்புறம் சாயா தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாது, எந்திரிச்சு போங்க. துக்கம் விசாரிச்சுட்டு போறது வழக்கம், சரி சரி நாங்க வரோம். வள்ளி தெய்வானியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு, போய. அதுவும் எனக்கு அவசியம் தான். அதுவும் அவசியமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு ஜிப்பா வெத்தலை டப்பாவை கொடுத்து என் தொழிலே மாத்திரம் போல இருக்க. வர்றேன் பாண்டி. இது என்ன பொட்டி? நோட்புக்கு. எனக்கு இந்த ஊரில் பணம் தர வேண்டியவர்கள். பாண்டி, வந்த வேலை சீக்கிரம் ஆயிரம் போல இருக்க. முருகா, ஓகேடா. மாடு பிடிக்கும் வகையில் நாட்டாம நலசிவம் எனக்கு தர வேண்டிய பாக்கி 1 ரூபாய் 65 காசு. சீச்சி, நாட்டு சுருட்டு வாங்கி கொடுத்த வகையில் வேலு கவுண்டரோட இளைய மகன் பழனிசாமி கவுண்டர் எனக்கு தர வேண்டியது 85 காசு. என்ன இது 1 ரூபாய் 85 காசுன்னு? இந்த 100 ரூபாய் வராதா? அடுத்த பக்கம் திருப்பவும். ஓஹோ, கொஞ்சம் விவரமான ஆள் போல இருக்கு. நான் இந்த ஊருக்கு கடன் கொடுக்க வேண்டியது உப்புசாமி 200, அழகப்பன் 350, முத்தப்பன் 200. சீச்சி, இது நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது இது மட்டும்தான்.
இது இருந்தா பின்னாடி நமக்கு ஆபத்து. அதனால நாட்டாம நல்லசிவம் பழனிச்சாமி கவுண்டர். இந்த ஊர்ல எனக்கு என்ன பேரு? பேச்சு முத்துமாவும் பாண்டி. பாண்டி, வேலையை ஆரம்பி. போன வருஷம் நம்ம பக்கத்து ஒரு வாகா நகரத்துக்கும் நம்ம ராசாபுரத்துக்கும் ஊர் சண்டை நடக்கையில குடிகாரம் பேச்சு முத்துக்கிட்ட உத வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப பாஞ்சு பாஞ்சு சிலம்ப கத்துக்கிறாங்க. கத்து குடுக்கற வாத்தியார பாத்தியா? பேச்சு முத்து அடிக்கிற அன்னைக்கு மருது என்ன ஊர்ல இல்ல? இருந்தா மட்டும் கிழிச்சிருவாரா? ஒன்னத்தான் வாய அடைக்கி பேசு. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே படா போட்டுடுவேன். போடு பாப்போம். பாவட இறக்கி விடுறி. நீங்க என்னடி பண்ணுவீங்க? எங்களை மாதிரி வாலிப பசங்க ராசாபுரத்துல உங்களை சுத்தி இருக்கனாலதான் உங்களுக்கு எல்லாம் தூரம் வாய் நீண்டு போச்சு. இல்லனா வாவா நகரத்துக்கார இறங்கி என்ன பண்ணுவானுங்க? பாத்தியால துளசி, வாடி போடினா நம்ம அம்மா காலத்துல பொட்ட பிள்ளைகளுக்கு கோவம் வரும். பாத்தியா நம்மட்டு சிரிப்பு சிரிக்காளுங்க. ஆமாண்ண, வாடி போடினா சிரிக்காளுங்க. ஏன்ன நானும் வாடி போடி சொல்லாமல சொல்லுல சிரிப்பாளுங்க. வேங்கடி, ஐயோ மாட்டிக்கிட்டான்ட துளசி. வாங்கடா போயிருந்தா. நீங்களும் எங்க அப்பாவை சந்திக்கு போயிருக்கீங்க. அப்பா, எங்க அப்பாவை நீங்க ஒரு சரணு எழுதி வச்சிருக்காரு. அத வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். குடுத்தீங்கன்னா உங்க வேலை கிடைச்சா சீக்கிரம் போயிடுவேன். ஒரு எவ்வளவு அண்ணலட்சுமி, அல்ல வெளியே நிக்காம பாரு. பேச்சு முத்து மாமா அவங்கிட்ட ₹1.65 மட்டும் கொடுத்த ஆளு. ஏய் பாயிடு போடு. அவங்க அப்பா வாங்கின கடன் கணக்கே இல்ல. வெக்கம் இல்லாம சீம துட்டு இத கேட்க வந்துட்டான். இந்த கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த காசு சாதாரணமா தெரியல. ஆனா எனக்கு காசு, தங்க காசு. பட்டணத்துல 3 மாசம் வேலை கிடைக்க போகுது. அதுக்கு முன் பணம் கட்டணும். அதுதான் இப்படி கொஞ்சமா சேமிக்க. கொடுத்த காசு கட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வேன். வர கலக்கு கலக்கடா. அண்ணே, எதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்கடா, இல்லைன்னா உன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகன, உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். அடியுரம் போடுறதுக்கு உர முட்டை எடுத்துட்டு வரானா? பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா, நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன். எல்லாம் செல்வியால வர்றது. என்ன சும்மா பேசிட்டே? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்ன விட்டு தள்ளி போயிட்டீன்னா
மில்லி அடிச்ச மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமவனே, வர்ற தை பிறந்ததும் அடுத்த மூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரங்கிற்கு பிடிச்சு போச்சு. செந்திலே, செந்திலே! யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறே. இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடியே எழுதிச்சு போயிருக்காரு, கையோட கொண்டு வந்திருக்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4.5 pound பாக்கி இருக்கு, எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டேங்களே, எடுக்கிறது. பாண்டி அவன் தான் என்னங்க? மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பா அடிக்கிறீங்க. நான் பாவநகரத்துல பேச்சு முத்து மாமன். நான் பாவநகரத்துக்காரன் சொன்ன அடிச்ச, பேச்சு முத்து மாமன் சொல்ற அதுக்கு அடிக்கிற. இப்ப என்ன சொன்ன அடிக்க வைப்ப? அத சொல்லு. போறது யாரு பாருங்க. நம்ம ஆளு கண்ணே நில்லு. அவன் என்னமோ வந்தா என்ன அடிச்சா, நீனமோ இடிச்ச, அவன் பாட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுது? ஓ, உங்க ஊர் இல்ல அந்த பாட் ரோடு சரி, இங்க எதுக்கு வந்து உக்காந்தான்? உங்க அப்பவும் பேச்சு முத்து இருக்கானா? சாதாரணமா அந்த சண்டைய வெட்டு பழி குத்து பள்ளின்ற அளவு காலாக்கிட்டான், செத்தவும் போயிட்டான். நீங்க வந்து நின்னுட்டு நான் என்ன பேச்சு முத்து மாவான் அப்படின்னு சொன்னான். சும்மா இருப்பான ரசா பொறுத்துக்காரா? ஓஹோ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எங்க அப்பா பேச்சு முத்து இவ்வளவுதான் பண்ணிருக்காரா, இல்ல இதுக்கு மேலயும்? சரி சரி, முறைக்காத, உன்னை கூப்பிடு, நீ போ. இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் சட்டை உனக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100 ரூபாய் பொருள் இல்ல. இதோடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? இதே வாட்சா அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன், கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன், கொஞ்சம் மனசேறங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே, இது பேச்சு. நீ வாட்ச அவுக்கிற, நான் பணத்தை எடுக்கிறேன். நீ போற இடம் தின்னவிட்டு வீடு, போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்னவிட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவன் என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கு அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன், இதை தடுக்காத. மாஸ்டர் பிளான்? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்களையை பார்க்கும்போது மனசு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் தின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பாக்கும்போதுதான் கோவில் இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலை கலக்கிறார் நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா இருந்து போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அதுதான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப கலதா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க, அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும், அதுவும் உடனே பழிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி செட்டில் ஆயிட்டானா?
நான் தாய் தப்பு அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அம்மா இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராஜியார் முழுசா திரும்பி வர்ற மொத ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்க? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல, துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. பேசாத, அப்புறம் இந்த வாட்ச் செல்விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதுதான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத, இது கையில் காலு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பானம் மாறவில்லை. ஹலோ, வணக்கம் சார். மதியம் என்னது? வணக்கம் சார். சத்தம் மட்டும் வருது, காலை யாரையும் காணாம. பாவனத்தில் இதெல்லாம் சகஜம் தானே? சுத்த சுத்த பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார், பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஆ, ஊருக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு பதில் திருப்பி மாட்டாங்க. என்னது, நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுது மாதிரி சொல்ல கேளுங்க. நான் பட்டணத்துல வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிச்சாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாடம் வரட்டும், வந்த உடனே கொடுக்குறேங்க. மணியாடம் வருது, நீங்களும் கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யாராருக்கு மணியாடம் வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழப்பா புடிச்சு என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவு அருணாசலத்துக்கு ரூபாய் 200. எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய முதலுக்கு ரூபாய் 200. ஓகேவா? பஞ்சாங்க பாக்குறாருல மணியையர், அவருக்கு 150. அசமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா, என்ன, இவங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கினவங்க. அப்படியா? விட்டுறாதீங்க, புடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 இந்த பக்கம் தான் வரீங்களா? நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 தட்டிட வேண்டியதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்துவோ பாண்டியா? வாயா உட்காரு. அண்ணாச்சி, இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அவன் என்ன கேக்குறான், நீ என்ன பதில் சொல்லுற? நீ எதுக்காக வந்த? முதல்ல அத சொல்லு. கவுண்டரையா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 200 கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 வேலை கிடைச்சிரும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே, தேங்காம்பரத்தை ஏத்துறதுக்கு பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி. எழு பணத்தை இன்னும் காணவ, வந்தராது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரையா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல. எவ்வளவு வியாபாரி பணம் அனுப்பிச்சுட்டோம் போதற்கு? நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துடும். ஐ அண்ணன் கால் வச்சு நேரம் பணம் வந்துருச்சு. தபாக்கரையா, அண்ணன் கேக்க குடிச்சு சேலத்த அப்பாட்ட கொடுத்துருங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபாக்கரையா, முதல்ல தம்பி பாண்டி கையில ரூபாய் 200 கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க பாண்டி. ஓகேடா. எட்டு மேகல, நீங்க தேங்காய் அரைக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில அரைக்கல ஏறு வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல, அது வேற உள்ள. அடடே வாப்பா, பேச்சு மத்த மகனா. விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம, சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாமே. ஒரே ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி, உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம், அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? என்னடா
தங்கறதுக்கு இந்த வீடு ஓகே, பணம் வரத்துக்கு வேலையெல்லாம் செஞ்சாச்சு, அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை, அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்கார்ட்ட டயலாக் போட்டாச்சு, சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும். ஆயிடும் பாண்டி, நீ எங்கேயோ போயிட்டா போயிட்ட. தனியார்க்கார பேசற வேண்டியது கதை போடுற, முதல்ல வெளியே போனி. ஐயோ ஏன் அப்படி கத்துற? அது சரி, ஆம்பளை தனியார் வீட்டுல தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துற? நிறைய கேக்குற நீ, வெளியே போ. நான் போக மாட்டியா? என்னையா செய்வ? என்ன செய்வனா? அது சரி, நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு, நானாவது வெளியே போறேன். இல்லையா? யோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேயா. சமாச்சாரமா? சுருக்கமா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துருப்படாத, உடனே ஊர் பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காத, முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கெல்லாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி, அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தர மனசார விரும்புறேன். விரும்பு? நான் ஆனாங்கறேன். அதுக்காக என்ன தொந்தரவு பண்ற? என்னது, ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது திருக்கு பிடிச்சிருக்க? என்ன, ரெண்டு ஊருக்காக ஒருத்தர ஒருத்தர் எப்ப குத்திக்கலாம் விட்டிக்கலாம் பாத்துட்டு இருக்கானுங்க? நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கிறிய? நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு, போய் தள்ளி இல்ல. என்ன பண்ணணும் அது சொல்லு. யோ, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டயலாக், எல்லாரும் சொல்லுவீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய் பெதுகளார, இங்கப்பா, எனக்கு பிடிக்காத விஷயமே என் முன்னாடி யாரும் ஆளத்தான். சரி, ஆள் யாருன்னு சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போவேன், அது நீ ஒத்துட்டினா நான் உனக்கு உதவி செய்ய தயார். துட்டு தானே? எவ்வளோ? பரவாயில்லையே, என் கேரக்டர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட அவருக்கு தகவல் சொல்ல, நீ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட உனக்கு தகவல் வர, அவர் 50 ரூபா தரணும், அதை நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ரேட் அதிகமாக யோசிக்காத. என்ன, ரெண்டு ஊருக்கும் தெரியாம காரியத்தை கட்சி தான் முடிக்கணும், அதனால தான். அது சரி, ஆள் யாரும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளை காட்டு. நாளைக்கு நடக்க போற ராசாபுர கோவில் திருவிழாவில் அவளுக்கு தான் முதல் பட்டம் கட்டுவார. ராசாபுரம் கோவில் திருவிழா முதல் பட்டம். Thank you.
கண்ணன் கூடி இருக்கான் உதயமாகும் காதலுக்காக அவன் தாஜ்மஹால் கட்டியிருக்கான். நான் பாத்திரம் தானே தேய்க்கிறேன். இப்படி தேச்சி தேச்சி எல்லாமே தேஞ்சிரும் நினைக்கிறேன். மாமா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா நானே தேச்சுக்கிறேன். உனக்காக நான் எவ்வளவு பெரிய பாத்திரத்தையும் தேய்ப்பேன், நீ கவலையே போடாத. உள்ள இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து போடு, அதையும் தேய்ச்சிடறேன். தேய்ப்பேன், தேய்த்து கொண்டிருப்பேன், பொடியும் இருக்கும். என்ன உள்ள சத்தமா கேக்கு? ஒண்ணும் இல்ல. யோ அங்க பாரு, என் மாமா வேற உட்கார்ந்து இருக்காயா? போயா கிட்டவா. நாள சாயங்காலம் 6 மணிக்கு மறுகால் தொப்பு குந்துரு, உன் ஆளு வரான். போயா நாளைக்கு வர போயா. ஐயோ காசை மறந்துட்டுமே. இந்த சரி காசை கொண்டா மறந்துடாத, அதுல வேலை நடக்காது. இங்கேயோ கேட்ட கூடாது. நில்லு, சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அவசப்படாத, இரு. எதுக்கே வந்த? உன்னை பக்கத்தான் வந்தேன், நீ இருக்கிறத பாக்கல. அதான் செல்விட்ட கேட்டேன், ஒண்ணு வாச்சுக்கு வாடகை கொடு, இல்ல வாட்டை கொடு. செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், கேட்டா வாட்ச கொடுங்க. வாட்சு பெரிய ராமர் வில்லு. பட்டணத்துல இருந்து வந்தவன் பாதையில கிராஸ் பண்றான்.
நான் கேக்குறது காதல உள்ள இல்லையா? பா கறக்கறல்ல, ஏ பயமாவன சும்மா இருக்க மாட்டே? அப்ப காசு கொடு, நம்ம என் வேலை பப்பல. 2000 ரூபாய் பாச்ச, வெறும் 50 ரூபாய்க்கு அடகு வச்சு தர சொல்லி உயிரை வாங்குதியே. இதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேனா? கையில பணம் இல்ல, இத கொண்டு போய் மச்சி வீட்டுக்கார் வீட்டுல பாலை ஊத்திட்டு பணம் வாங்கிடற. அப்போ நான் முன்னாடியே போய் மச்சி வீட்டுல இருக்கவா? வேணா, வா சேர்ந்து போலாம். இங்கேயும் ஓகே, இதே வாச்ச காட்டி அந்த ரெண்டு கழவன் கட்டி வாங்கியாச்சு. வேற யாரு இருக்கா? கிடையாது. பாண்டி மாரிமுத்து மாட்டிக்கிட்டான், அவன் மடியில போனோம், உன் கையில வாச்சு அமுக்குடா. என்ன சௌக்கியமா? அடடே வாங்கலே, என்ன முகம் வலிக்கணுங்களா? அதெல்லாம் ஒண்ணுடா, நான் சொன்னல இந்த பட்டத்து வேலை, அது அப்ளிகேஷன் பண்ணணும், அர்ஜென்ட்டா ஒரு 50 தேவைப்படுது. நீ கடமைட்ட வேணாம், இந்த வாட்ச யார்கிட்ட அடகு வச்சு வாங்கி கொடுத்தா அது போதும். என்ன மாறாளி இது, உங்க கையில கட்டிய கடிகார 2500 ரூபான்னு ஊரே சொல்லுது. அதத்தான் அடகு வச்சு சொல்றேன், 2500 ரூபா வாட்ச கொண்டு போய் வெறும் 50 ரூபாய்க்கு கடை வைக்க சொல்லுதில. சரி, நான் 50 ரூபா கடனா தரேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும். இப்ப சொன்னியே இது பேச்சு, எடு எடு. கொஞ்சம் இருங்க, நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டேன், நீ கொடுக்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. எடு எடு. இப்படி சிடியாவடா குடுக்கறியே, இத நான் எப்ப எண்ணி முடிக்கிறது? அதுக்குள்ள போயிட்டாரா? அவசரத்தை பாரு. காசு தங்க காசு. பேசுறீங்க என்ன பார்த்து அம்மான்னு சொன்னானே? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடியும் ஏபட்டு திண்ணையில வந்து உட்காருவேன். எந்திரடா எந்திரடா. பாத்தா இதான் வேணாங்கிறது, இவ்வளவு நேரம் நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு இப்ப நான் வந்த உடனே விளக்கம் வந்து எடுக்கிறேன். நீ அந்த விளக்கம் வந்து போடு. பசிக்குதாத்தா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடு. அப்போ பசிக்குதா? பசிக்குதாயா? அதுக்காக இல்ல, உன் வீட்டுக்காரர் இறந்து கூட தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். பாவம், உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம், அதனாலதான் அழுத. ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்படி செத்தாரு? இந்த ஊர்ல உன்ன கண்டா ஏன் சுத்தமா இருக்கிறாங்க? ஏன் தாலியை பறிச்சதே? இந்த ஊர்க்காரங்கதான். ஐயா, இந்த பாபா நகரத்துக்கும் ராசாபுரத்துக்கும் காலங்காலமா சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைக்க உன் புருஷன் போலீஸ்காரன் தான் வேணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் எல்லாரும் காலையில் விழுந்து வேண்டான்னு கெஞ்சலே கதர்னே கத்துல. ஏதோ வார்த்தை வித்தியாசமா வரப்போய் அந்த ஊர்க்காரங்க என் புருஷன கொலை பண்ணிட்டாங்க ஐயா. அன்னையில இருந்து சொன்னேன் இந்த ஊர்க்கார பசங்க கூட சேராது என்ன? அதுக்குள்ள வீட்டுக்கார இந்த ஊர் மேல வச்ச பாசத்துக்கும் நான் இந்த ஊர்க்காரங்க வைக்கிற பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுத்திருந்து பார். ஆண்டவனுடைய அருளால ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் லிஸ்ட் நம்ம டேபிளுக்கு வந்திருக்கு. இஸ் இட்?
ஓ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. என்ன விஷயம்? வணக்கம், என் பேரு பாண்டி, நான் வாவா நகரத்துல பேச்சு முத்து பாவேன். நீங்க ரொம்ப கண்டிஷனான சப் இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால எங்க ஊர் நல்லதுக்காக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஊர் நல்லதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? இதோ பாருங்க, பொதுமக்கள் நலன் கருதி யார் எந்த உதவி கேட்டாலும் நாங்க செஞ்சாகணும், அதான் எங்க கடமை. இப்ப நான் என்ன செய்யணும் சார்? பாவா நகரத்துல பாதி பசங்க மீனா சிட்டு விளையாடே கிட்டு போறாங்க, அதை தப்புன்னு உணரைக்கணும். அதனால நீங்க ஒரு நாலு பேரை கூட்டி வந்து ஆளுக்கு ஒரு நாலு தட்டிட்டு விட்டீங்கன்னா அப்புறம் ஊர்ல யாருமே சிட்டு விளையாட மாட்டாங்க, ஊரும் நல்லபடியா இருக்கும். என்ன இது ஆச்சரியமா இருக்கு! நான் இந்த ஏரியாவுக்கு வந்த மூணு வருஷம் சர்வீஸ்ல இந்த வாவா நகரம் உருப்படாத நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல இளைஞர்கள் இருக்காங்களா சார்? நாளை காலையில கரெக்டா 10:30 மணிக்கு பெரிய குளத்து ஆலமரத்து அடிக்கு உங்க கான்ஸ்டபிள் அனுப்புங்க, நானே கிட்ட இருந்து புடிச்சு கொடுக்குறேன். சொல்லிட்டீங்களே, நாளை காலையில கரெக்டா எங்க ஆளுங்க நிப்பாங்க. சம்பத் சார், எஸ் சார், நாளை காலையில சரியா 10:30 மணிக்கு வாவா நகர பெரிய குளத்து ஆலமரத்தடியில சீட்டாடிட்டு இருக்க அத்தனை பேரையும் எடுத்துட்டு வரணும். போடு. என்ன வேகம் போடுறானுங்க! என்ன திடீர்னு வேர்க்குது! போடு. எப்படி வந்தது தெரியலடா, அங்க வருது போலீஸ் தானே? போலீஸ் தானே கேக்குறியடா? காக்கி சட்டை போட்டு வர்றவன் களை எடுக்கிறதுக்காக வருவான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, எங்களுக்கு அர்ஜென்டா இருக்கு. உட்காருங்கடா, இப்ப எந்திரிச்சு போனாதான் மொத்தத்துல சந்தேகமே வரும். இங்கேயே நாங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் வரும். ஒண்ணும் வராது, நீங்க சீட்டு கட்ட மட்டும் மறைங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். அடி வந்து போடுறா. டேய் போ. அண்ணா எப்படியோ பாத்து வந்தாச்சு, போலீஸ் தானே, சமாளிச்சிருவோம். வாங்க வாங்க, அப்படி 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 போங்க, அப்படி போங்க. ஓங்கயா, என்ன சார் இது? 10 மணிக்கு வாண்ணா, கரெக்டா 10 வந்துருதா? ஒரு 10 மணிக்கு விளையாடுறேன். ஓகே பாண்டி, திருப்பி அனுப்புறதுல கில்லாடி. என்னாச்சு பாண்டி? வேற ஒண்ணும் இல்ல, எப்படியோ களத்துல 100 ரூபாய் கடக்க போய் அதை கொடுத்து சமாளிச்சேன். இல்ல இந்நேரம் கம்மியான இருக்கோம். எங்களை காப்பாத்திட்ட பாண்டி, காப்பாத்திட்ட. 1000 சொல்லு, படிச்சவன் படிச்சவன் தாண்டா. இதுக்கு தாண்டா ஊர்ல ஒருத்தன் புத்திசாலி இருக்கணுங்கிறது. அப்ப நான் இல்லையா? நீ மட்டும் இல்ல, பாவனா தானே புசல் தான். சரி சரி விளையாடுங்க. புரிசா வரமாட்டான், காசு கொடுத்தல டைரி விளையாடுங்க. நான் ஆரம்பிக்கிறோம், போடியா. நம்ம ஆரம்பம் சீக்கிரம் போடுங்க. வைராஜா வை, சீக்கிரம் போடியா. உள்ள வச்சா மங்காத்தா, வெளிய வச்சா எங்காத்தா? வைராஜா வை. அப்பா ஏண்டி, நீ தண்ணி கொண்டு வரமுட்டு போன கடை இன்னும் திரும்பி வரலையே? நீயாவது கொஞ்சம் சீக்கிரமா போய் கொண்டு வந்து தொலைக்கப்படாதா? ஆமா, நான் கேக்குறேன், ஏதாவது உன் காதுல விழுகுதா? ஐயோ, ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டா ஏன் உசையை வாங்கிடுவீங்களே, அதான் மருமகன் கொண்டு போயிருக்குல்ல, பேசாம உங்க வேலையை பாருங்க. ஆமா, கேட்கறதுக்கு மட்டும் நல்ல பதில் சொல்லுவீங்க. நாளைக்கு சாயங்காலம் ஒத்தவாய்க்கால் வாழ்க்கை பக்கம் வந்துரு, 6 மணிக்கு. ஊருக்காரங்க யாருக்காலையும் மாட்டுறத, அப்புறம் விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்துடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன், நீங்க உஷாரா இருந்தா போதும். யாரு? நான் உஷாரா இருக்கணும் அவசியம் கிடையாது, என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருந்தா போதும். வர அப்படியா? மறக்காம பணத்தோட வந்துரு. ஏன்டி நான் யாரு, உஷார பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? கரெக்டா நேர வந்து இப்படி இடிச்சிட்டு போறான், ஆனா எதுவுமே நடக்காது மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா
ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வர சோம்ப கொடுங்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிய விட என் மருமகன் தான் வசதி. மாமா, நீச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்பிள. இப்ப நீச்சு தண்ணியை குடிச்சுக்கிடுறேன். நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்வி கிட்ட என்ன வேலை? நீச்சு தண்ணி எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்டம் பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க மிதிக்கிறீங்களே. ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி பைய என் முகத்துல சகதிய பூதிட்டானு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாங்குயிலே பூங்குயிலே விளையாடுறியா? செவந்தி கழுத வந்தாலும் வந்துருவா, சீக்கிரம் விடுறா, போனா. செவந்தி, உனக்கு கழுதியா? நீ பெரிய ஆண் அழகா நினைப்பு, கொஞ்சம் அப்படியே இருத சொல்லியா? எதுக்கு அந்த பூவு? கோயிலுக்கு போறேன் வேண்டுதல். கோயிலுக்கா? எது தவிட்டக்கா? எங்க அம்மா தேடுனா மருது கூட செவந்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏய், விளையாடுறியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா பாக்குற நாலு பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, வழிய விடு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. குளத்தங்கரைக்கு போனாதான் தப்பா பேசுவாங்க. நானும் வரையா? நான் கோயிலுக்கு போல, வேற ஒரு முக்கியமான சமாச்சாரமா போறேன். ஆளை விடு. நீ இப்படி போறியா? செவந்தி விடுவாள? செல்வி, டைம் ஆகுதே, ஆளை காணாம வீட்டுக்கு போயிடுமா? இன்னும் சத்த நேரம் பாப்போம். ஐயா, என்னங்க? எனக்காக சத்த நேரம் பொறுத்துக்கையா? போறாங்க, அப்புறம் வம்பாயிடும். பாண்டி குரல் கேக்குது. ஐயோ, கவுண்டரையா, இங்க வாங்கல. என்ன? எவ்வளவு வாதுல? என்ன உள்ள? என்ன? இங்க வாங்கல. நாளைக்கு வடகரைக்கு போச்ச. சரி சரி, எத்த நாளைக்கு மறைச்சு புடிவீங்க? போ மாமா. கவுண்டரையா, என் பொண்டாட்டி சொல்றீங்க, ஊருக்கே செஞ்ச மாதிரி. மாமாய், எனக்கு தெரியும். கிழிஞ்சது போ. வா பாண்டி. செந்திலு, வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வாட்ச வச்சு வாங்கிடலாமா? என்ன இது, வாட்ச வச்சா? வாட்ச் வைக்க வேணா, பேசாம வித்து கொடுத்துரு. என்ன விலை? வாட்ச் விலை உங்களுக்கு தெரியாதா? 2500 வாட்ச். ஒரு 5-10 முன்னாடி பரவாயில்ல. தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி என்கிட்ட 5 வாட்ச் இருக்கு. 1000 ரூபா முன்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீயே எல்லாத்தையும் வித்து கொடுத்துறியா? என்னது, இதே மாதிரி 5 வாட்ச் வச்சிருக்கியா?
இருக்காத இருக்குது. வாட்ச் கட்டி இருக்கிற வாட்ச்மேன்லாம் வாங்க, துள்ளி வர்றாங்க பார். மழ மழன்னு நீட்டுங்க அவங்க உங்க கைய. பாண்டி, விஷயம் வெட்ட வெளிச்சமாயி போச்சு, தப்பிக்க வழிய பாரு. இல்லாத ஊருக்கு வழிய காட்டுற, பொல்லாத வேணத பொறியில மாட்டுன, எங்க காதுல பூவனி சுத்தர வேலையை எப்பவும் எப்பவும் பண்ண, இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்கள் எல்லாத, மாலுமில்ல தலையும் இல்ல மச்சா விட்ட கரையில, மம்மும் இல்ல தொம்பும் இல்ல மாட்டுகிற வரையில. அப்படி இப்படி உங்கிட்ட வந்தது அடுத்த மனுஷன் தப்பு, மாலுமில்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில, பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற பறையில. பாசம் நீ செஞ்சதெல்லாம் மோசம், கடவுள்ளத சொன்னது நல்லத சொன்னது உனக்கு எதுக்கு ரோசம், வாலும் இல்ல தலையும் இல்ல மச்சாம் விட்ட கதையில், மம்மும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. இல்லாத ஊருக்கு வழிய காட்டுற, பொல்லாத வேளத பொறியில மாட்டுன, எங்க காதுல பூவனி சுத்தர வேலையை எப்பமும் எப்பமும் பண்ணாத, இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்கள் எண்ணாத, தலையும் இல்ல மச்சாம் விட்ட கதையில, மம்மும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சாம் விட்ட கதையில, மம்மும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. வெறும் 150 ரூபா வாட்ச, 2500 ரூபா சொல்லிட்டு திரிஞ்சிய. நேத்து டவுனுக்கு நாங்க எல்லாரும் சினிமா பார்க்க போயிருந்தோம். எந்த வாட்ச் எடுத்தாலும் 150, எந்த வாட்ச் எடுத்தாலும் 150 நானுங்க. சீப்பா வருது, அமுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்ச வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் ஒருத்த மட்டும் கட்டினா பத்தாது, என் நண்பர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு வாட்ச, ஆளுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து கை நிறைய கட்டிக்கிட்டான். பெருவப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு வாட்ச் எவ்வளவு? வெறும் 150 ரூபா தான். ஏன்டா இப்படி அநியாயமா ஏமாந்து போறீங்க? காசு அதிகமா இருந்தா எங்கிட்ட கொடுத்துக்க கூடாது? இந்த வாட்ச் விலை எவ்வளவு தெரியுமா? 25 ரூபா. 125? 225? வெறும் 25 ரூபா.
இந்த வாட்ச் எடுத்துருவாரா, வாய பழக்காத. அநியாயமா கொண்டு காசை கொடுத்துட்டு வந்துட்டியே. இன்னொரு விஷயம், என் வாட்ச் 25 நாளா ஓடல. ஓடாத வாட்ச் எதுக்கு லாக்கி தெரியுமா? ஜோபிய காட்டு, இதுக்குதான் லாய்க்கு போடுற மாதிரி போடுறான். இனிமே நீயே வச்சுக்க. அநியாயமா ஏமாந்துட்டீங்க. உங்களை சொல்லி குத்தல எல்லாம் இந்த வாவா எடுத்த ராசி வரட்டா. நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னது என்னடா, எல்லாரும் ஒரு சைஸா வர்றீங்க? அண்ணா வாட்ச் வாங்கி பத்தமா வச்சிட்டே. உனக்கு மட்டும் வாட்ச் வாங்கி சொன்னா மணி பாக்க தெரியாது, எங்களுக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டியே. அதனால 125 ரூபா நஷ்டம். இனிமே வாட்ச் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன் வந்தாச்சு, ப்ராப்ளமே இல்ல. ஹலோ போஸ்ட்மேன், நில்லுங்க. என்ன சோக்கி மறிக்கலாம்? சவுரி இருக்கட்டா. இன்னைக்கு யார் யாருக்கு பணம் வந்திருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு யாருக்கும் பணம் வரல. என்னது, யாருக்கும் வரலையா? ஐயோ, சரியா பார்த்து சொல்லுங்க சார். ஒருத்தர் கூட வரல? சத்தியமா வரலீங்க? சத்தியமா வரலையா? எந்த பாக்கெட்டு காணும்? என்ன கடைசி நம்ம பாயில கை வச்சாச்சா? நீங்களா இருக்கிறத கொடுங்க. என்ன, இன்னைக்கு காலையில இருந்து என் ஐடியா சரிபட்டு வரல. இந்த 10 ரூபாய கொடுத்துருவேன். 2 மாசத்துல 2 மாசத்துல வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சது திருப்பி கொடுத்துருவீங்க, அவ்வளவுதானே? வச்சுக்கீங்க. என்னது, நம்ம பாஷை ஏன் பேசுறேன்? செருப்பு பிஞ்சு போகும். துப்பில்லாத பையல பத்தி பேசுன தின்ன வீட்டு கரைக்கிறதுக்கு திமுற பிடிச்ச பேச்சு. பெத்த பிள்ளைய பேச்சுக்கு நிக்காத இந்த காலத்துல வக்காலத்து வாங்க வந்துட்டா வக்கத்தை சிரிக்கி. அடியே, என்னடி முழங்குறீங்க? யார பார்த்து வக்கத்தை சிரிக்கிங்கிற? ஏண்டி விளக்க மாத்த எடுத்தா பிச்சு போடவே பிச்சாமா. என் மகனை பத்தி பேசும்போது உங்களை கூப்பிட வந்து பேசுங்கடி ரெண்டு பேரும். ஆமா, டே நில்லுடா, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு இங்க இருந்து உள்ளப்போ. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமே. டே நில்லுடா, இந்த ரெண்டு சிரிக்கு சொன்னது உண்மையா போயான்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்தி சாயிரம் நேரத்துல 10 மடை பக்கத்துல பழனிசாமி மகனும் நீயும் பதுங்கினீங்களா? பக்கத்து இருக்காருங்க சொல்றாளுங்க. என்னது, பழனிசாமி மகனும் நானும் பதுங்கணுமா? யார் அந்த பக்கத்துல இருக்காருங்க? இந்த ரெண்டு சிரிக்கிண்டா மூச்சுக்கு 300 தடவை சிரிக்கிங்களா? அர்த்தஜாம முந்தானையும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் வெந்ததாண்டி ஆவனா? முழிக்கிற முழிய பாரு, ஆம்பளை வரட்டும் பேசிக்கிற. ஏய் நீ வாடி உள்ள. நின்னு பேச முடியாத அவ்வளவு நிமித்துட்டு போறாளுங்க. நீ வாராசா. அழுது எத்த போட்டுறது, பழனிசாமிக்கு விட்ற? அடுத்து என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. நடக்க போற நம்ம கவனிக்கிறோம். உங்களுக்கும் பேச்சு முத்துமாவனுக்கும் 7 லட்சம் கூட எட்டாது. குடிகாரனுக்கு பிறந்த பைய கூட்டிட்டு ஓடிட போறான். நிறுத்திடி, அவருக்கு புரியலன்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு புரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வயசு பண்ற பொண்ணு வீட்டுல இருந்தானா ஒண்ணு கட்டி காக்கணும், இல்ல சில பொம்பளை கணக்கா கண்டுக்காம இருக்கணும். நானும் தான் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஒரு பேத்திய வளர்க்கறேன். எங்க அந்த ஊருக்குள்ள ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, நாக்க இழுத்து புடுத்துட்டு அறுத்து புடுவேன். யாருக்கு பேசிக்கிட்டு இருக்க? எங்க பாட்டு சொல்றதுல என்ன தப்பு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லுதாக, நாளைக்கு இதுதான் ஊர் பஞ்சாயத்து. அப்படி சொல்லுடி என் பேத்தி. மாமா, நான் சொன்ன போல எனக்காரமா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. செல்வியும் பாண்டியும் சின்ன பத்த காட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த கண்டாவை வந்து பாருங்க. அநியாயமா எல்லாரும் என் புள்ள மேல குத்தம் சொல்றாங்க. அதுவப்பட்டு நீங்க அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உன் புருஷ ஆத்திரக்காரன் அவசரக்காரன் இல்லடி, நேர போய் பாக்குறேன். அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா ஒரே வட்டி ரெண்டு போன விடும். ஆமா, குத்தம் சொல்றவங்க எல்லாம் கூடாங்க. ஊர் பொண்ணுதான், உங்க ஊர் பையன் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டாங்க. ஆனா சம்பவம் நடக்கிறது எங்க ஊர் எல்லையில. பாபா நகரத்துக்காரங்க ராசாபுரத்து எல்லைக்குல வந்ததால இப்ப நான் எங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். தம்பி தம்பி, இத ஊர் பிரச்சனையா கிடையாதுப்பா. இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ
அதுக்கு சப்போர்ட்டா நான் வந்து உங்க ஊர் பஞ்சாயத்துல சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். செந்திலு என் வண்டியை தரேன், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் உங்க ஊர் பஞ்சாயத்துல நிறுத்து. உங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுங்க. என்னங்க நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் சரின்படுதா? மருது, நீங்க ராசாபுரத்து காரா இருந்தாலும் நியாயத்தை கரெக்டா பேசுறீங்க. என்ன ரெண்டு பண்டாட்டிக்காரா யோசிக்கிறீங்க? அவர் என்னதான் யோசிச்சுட்டு இருக்க போறாரு? சும்மா இல்ல இல்ல குருசாமி, நீ போய் ஊர் பஞ்சாயத்து கூட ஏற்பாடு பண்ணு. இல்ல செந்தில, நீ ரெண்டு பேர்த்தையும் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு ஊர் பஞ்சாயத்து வந்து சேரு. இல்ல கூட வேற போய் போகல. ஆமா, மத்தால வாங்க பஞ்சாயத்து போலாம். பஞ்சாயத்து வாங்க 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 கூட வரல. என்ன பழனிசாமி கவுண்டர், என்ன இது ஊர் கூட்டத்தை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்ன? வண்டியும் காணும் ஆளையும் காணும். இருங்க, எனக்கு அந்த ராசாபுரத்து தம்பி மருது மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி இப்ப வந்துருவாங்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து அவுத்து விடுங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்களை நோக்கிட்டு செல்வி அடிபட்டு வந்திருக்கானுங்க. போய் அவுத்து விடல போல. அறிவு கட்டவன என்ன மாறாளு, கொஞ்சம் பக்கத்துல வா. இத வந்துட்டேன். அவுத்து விடுறான்னா மாட்டை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல விவரமா சொல்றதானா? விவரம் வேற உங்களுக்கு. கைய அவுத்து விடுற. அறிவு கொழுந்து. நல்ல வேலை வேட்டி அவுத்து விடாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். பின்னாடி பாரு, பயலுகள் எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கேன், உடஞ்சு போய் வந்திருக்கானுவ. அவனுக்கு அவுத்து விட்டு. அம்மா, என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒத்தடிப்பாத. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, இரண்டாவது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. இப்படி அலையுது, பரபரப்பா இருக்கு. மக்கள் எல்லாம் வர சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்துருச்சா? அடடடடா, ஐயோ, ஆய், இங்க வர சொல்றதுக்கு முன்னாடி சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கீங்க? தெரியாதா? தெரியாத. பழனிச்சாமமாவும் இருக்கா செல்வி, அவளை பேச்சு முத்துமாவும் பாண்டி அத்திப்பார பக்கமா போய் கையை வச்சுட்டான். ஊர்க்காரங்க கையங்கரமாவை பிடிச்சி பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகார பேச்சு முத்துமாவும் பாண்டி பழனிச்சாமி கவுண்டர் மக செல்விய கையை பிடிச்சிட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகார பேச்சு முத்துமாவும் பாண்டி நான் தான்டா. நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான்டா இந்த கிராமத்துக்கு வர. என்ன கேள்வி கேக்க? யார பார்த்து கேக்க? நாட்டாம கேக்குறேன். ஆமா, நீ கேக்குறதும் கரெக்டா தான் இருக்கு. பழனிசாமி கவுண்டர் அவன் தான் பேச்சு முத்து மாவன். உமக்கு யாரையா சொன்னது? யாரு சொன்னா? என கவுண்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நேரம் கடுத்த மாட்டி விட்டுருவாரு. ஆமா, எனக்கு யாரு சொன்னா? மரசாமி, நீ தான் சொன்ன. எனக்கு தெரியாது. எனக்கு எவன் சொன்னா? ஐயோ, எனக்கு இந்த கவிதா சொல்லிச்சு. ஒரு விவரம் கேட்டவன். எனக்கு தெரியாது. எனக்கு ஆரோக்கியமே எனக்கு தெரியாது. இவதான் சொன்னா? எனக்கு இவதான் சொன்னா? ஐயோ, எனக்கு தெரியாது. கன்ஃபார்ம் தான் சொன்னாரு. எனக்கு யாரு சொன்னா? திருவிழா கூடத்துல இருந்து காணாம போனானே இவன் தான் பேச்சு முத்து மாமன் பாண்டி. ஏ பாண்டி, கேளுங்க பாண்டி, இதெல்லாம் ஓ வேலைதானா? உனக்கு யாருல சொன்னது? நீங்க தான். இது இல்ல இல்ல, எனக்கு யாரு சொன்னா? என்ன இவன் ஆளை பயமுறுத்துதான்? இல்லீங்க, எனக்கு யார் அறிமுகப்படுத்துறாங்க கண்டுபிடிச்சிட்டேன். காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தான். அவன் தான் பேச்சு முத்து பாண்டின்னு செந்தில் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? செந்திலுக்கு மட்டும் இல்ல போய், இந்த ஊருக்கு நாங்க தான் சொன்னோம். பேச்சு முத்து மகன் வந்தான். பேச்சு முத்து ஊரே கெடுத்துக்கிட்டு இருந்தா அவன் மகன் பாண்டி தான் ஊரை திருத்த போறான். அட சர்வே,
அந்த பையன் பேச்சு முத்து மாமா பாண்டின்னு உங்களுக்கு எப்படி போய் தெரியும்? என்ன வயது அறிய கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கிய? அவன் தானே கொல்லி வச்சான். யோ கவுண்டர, காலையில எடுத்து அருவாளுக்கு வேலை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே வட்டா வெட்டி போடுவேன். பொறுங்க பொறுங்க. ஆமா, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேச்சு? இப்ப எதுக்கு அவன் பேச்சா? ஏ ஐயோ, இங்க என்ன நடக்குது? எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குதுன்னே உனக்கு தெரியாதா? என் மாமன் பொண்ணு செல்விய அந்த பாண்டி பைய இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். இவன் அழுதா நான் இருக்கு, நீயே அழுகுற? என் மாமன் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுனது அவருக்கே தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு. எவன் பொண்ணு எவன் கூட ஒண்ணு எடுக்கண்ணியா? என்கிட்ட ஒரு 250 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டாட்டி கொஞ்சம் சுமர்க்க மாட்டீங்க? ஐயோ, எங்க 60 ரூபாய் வாங்கி போயிட்டானே. 300 ரூபாய்? நீங்களா ஒரு மனுஷங்களா? போயும் போய் அவங்கிட்ட 50, 20, 100 ஏமாந்துருக்கீங்க. மகாஜனங்களே, ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா என்ன திருவிழாவில் தொலைக்கல, கேவலம் ஒரே ஒரு பாட்டில் சாராயத்துக்கு ஒசரம் என்ன வித்துட்டான். இப்பேற்பட்ட அப்பங்கிட்ட வாழ்றதுக்கு பதில் உழைச்சி சம்பாதிக்கலான்னு பட்டணத்துக்கு போய் மதுரை முனியாண்டி விழாத்துல சப்ளையரா வேலை பார்த்தேன். எங்க அப்பன் செத்து போயிட்டான்னு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே கடைசியா ஒரு தடவை இந்த கிராமத்தை பார்க்கலாம் இங்க வந்த. இங்க வந்து பார்த்தா நான் அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கேவலமா இருக்கியா? இனிமே நீங்க இந்த கிராமத்துல என்ன இருந்து சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நீங்களே இந்த கிராமத்தை கட்டி அழுங்க. எல்லாருக்கும் கும்பிடு. இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு நாட்டாம. இந்த ஊர் உருப்பண்ணா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு இந்த நாட்டாமைய மாத்தணும், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துல போய் விழுங்க. எது விருப்பமோ அதை பண்ணிக்கிங்கப்பா. என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் இரு. இதுக்கு தான் குளிக்கிறீங்க? மலையாள கொடுத்து வச்சவன் கிளம்பி போறான். எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள புகுந்து இந்த ஊரையே முட்டாள் ஆக்கி இருக்கான். ஊருக்கு நாட்டாமைங்கிற முறையில நான் இப்ப தீர்ப்பு சொல்லுதேன். எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. தீர்ப்பு நம்பர் 1, அவன் எப்படி இந்த ஊருக்கு துணிமணியை எடுத்துட்டு போறதுக்காக வந்துதான் திரணும். அதனால அவன் வீட்டுக்கு 2 ஆளை காவல் போடணும். டே சந்திரா, நாராயணசாமி, நீங்க 2 பேரும் தான் காவல். தீர்ப்பு நம்பர் 2, தப்பிச்சு போனவங்க 3 பேர்ல அவன்களை யாரு எங்க எப்ப பார்த்தாலும் சரி உடனே அவன்களை கட்டி போட்டுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. தீர்ப்பு நம்பர் 3, ராசாபுரத்துக்கான மருந்து நம்ம ஆள்களை அடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால இந்த தகவலை உடனே ராசாபுரம் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கணும். தீர்ப்பு நம்பர் 4, பொறுப்பு இல்லாம சின்னத்தனமா நடந்துகிட்ட காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தலைக்கு 100 ரூபாய் அபராதம் பஞ்சாயத்துல கட்டணும்னு நாட்டாங்கிற முறையில தீர்ப்பு சொல்லுதேன். இதோட சபை கலையுது, நீங்களாம் போகலாம். செந்திலு, பணத்தை வாங்கணும், இழுத்துட்டு வர. இவனை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இவனையும் காத்தமுத்துவையும் சுண்டு வர்றாலேயே தள்ளிட்டு வந்துடுறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒண்ணும் பயப்படாத பாண்டி, நல்லா இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற? தைரியமா இரு. உன்னோட பெரிய இளவ பச்ச, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. யோசனை பண்ணி பண்ணி என் மண்டிய வெடிச்சு போல இருக்க. என்ன இவன் ஆரம்பத்துல இருந்து ஐயன் பழமிட்டு இருக்கானே? பாண்டி, வாய கொடுத்து பாக்குறியா? என் மண்டிய வெடிச்சு போல இருக்க. எங்க என்ன அது? ஒண்ணும் இல்லையே தம்பி. இந்தாப்பா டீ கடை வந்தாச்சு, டீ காபி சாப்பிடுறீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. இவன் மெண்டது ஒண்ணு தாங்க, இதான் ஊரு, உனக்காகத்தான் வண்டி நிக்குது. சீக்கிரம் தொட வண்டி, 10 நிமிஷம் நிக்கும். எங்க யாரு உங்க பையனா? ஆமா, எழவு. நானும் பஸ் பப்படத்துல இருந்து பார்த்தே வரேன், திட்டே வரீங்களே, என்ன விஷயம்? அந்த கொடுமையை ஏன் தம்பி கேக்குறீங்க? ஏன் இந்த பாவப்பட பையன் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கஷ்டப்படுத்தினா, இப்ப வேலை கிடைச்ச பிறகு என்ன கஷ்டப்படுத்துறான் தம்பி? சோதனைதான். ஏன் தம்பி இந்த வயசான காலத்துல அப்பா அப்படி கஷ்டப்படுறீங்க? அது இல்ல சார், 10,000 ரூபாய் கொடுத்தா சப் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்க ஒரு எம்எல்ஏ சொன்னாரு. சரி, நானும் ஏத்துக்கிட்டேன். அதோட விட்டு இல்லாமல மாவட்ட செல்லாட்டி போய் எப்படி வேலை வாங்கி கொடுக்கன்னு ஏன் சொல்லணும்? இப்ப அந்த ஆளு நானா வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல போனா
இப்ப அவனுக்கும் 10,000 கொடுத்தாலும். இதுல முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா சார், உண்மையிலே இந்த வேலை என் மெரிட்டு தான் கிடைச்சது. அது சரி, இந்த வேலை கிடைச்ச விஷயம் அந்த ரெண்டு பேருக்கும் தெரியுமா? தெரியாது, அதான் சொல்ல போறோம். பாட்டி என்னடா இது, போற வழியிலே ஒரு மீட்டரா விடாத குடி. சார் எனக்கு 2,000 ரூபாய் தர முடியுமா? ஐயோ, உனக்கு 2,000 ஏற்கனவே 20,000 கொடுக்கணும், அதோட இதையும் சேர்த்தா 22,000. இல்லைங்க, எனக்கு மட்டும் 2,000 கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க 20,000 செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு 2,000 கொடுத்தது போக மீதி 18,000 உங்களுக்கு மிச்சம். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. அது எப்படி தம்பி? ஒரு நிமிஷம் இருங்க, கூட வந்து அனுப்பிச்சு வந்து. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி வரீங்களா? வாங்க. மருது, நீ செல்வியை கூட்டிக்கிட்டு இதே பஸ்ல போய் திருச்சியில இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கு எழுத்தாப்புல பார்கவில் ஆட்சியில் ரூபடுத்து தங்க. நாளை காலையில 10 மணிக்கு நான் வந்து பாக்குறேன். இந்த விட்டு போயிடாதே, எங்க ரெண்டு பேருக்கு எழுத படிக்க தெரியாது உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி ஊரை விட்டு வெளியே வர்றது இதான் முதல் தடவை. ஆமையா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். இப்ப நிச்சயமா திரும்பி போக முடியாதியா? அதுக்கு இல்லமா, அங்க பாரு ஒரு லிச்சம் மாட்டிருக்கான், அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதை முடிச்சு கொடுத்தன்னா எனக்கு 2,000 கிடைக்கும், அது ஒரே ராத்திரியில. நீ புறப்படு. நீங்க சம்பாதிக்கிறத நாங்க வேண்டான்னு சொல்லல, அதுக்காக உங்களையே நம்பி வந்தேங்களை. இப்படி திடீர்னு பாதி வேலை விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவருக்கும் ஒண்ணும் தெரியாது, எனக்கும் ஒண்ணும் தெரியாது, எங்களை விட்டுட்டு போயிடாது ஐயா. எந்த பிரச்சனை வராது, முடிஞ்சா நான் எல்லாத்தையும் வந்துருவேன். இல்ல நாளைக்கு காலையில கரெக்டா பத்தி அங்க இருப்பேன். தம்பி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆட்டோ கூப்பிடுறீங்க, நேரா ஸ்வீட் கடைக்கு போவோம். ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க, அங்கிருந்து ஆட்டோ காரன நேரா எம்எல்ஏ விட்டு போக சொல்றீங்க, போவுமா? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குங்களா? யாரு என்ன பார்த்தா கேட்டீங்க? இந்த பாண்டி தலையிட்டு எதையும் முடிக்காம விட்டது இல்ல, முடிச்சு காட்டுறேன். ஆனா ஒண்ணு, அங்க வந்து வாயை திறக்கூடாது. வாயை திறக்கிறதா? முதல்ல இதை நிறுத்தி வா. வணக்கம், உட்காருங்க. தம்பி யாரு, புதுசா இருக்காப்புல? நான் ஆனந்தோட ஃப்ரெண்டு, என் பேரு பாண்டி. இவனுக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்துருவீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தான், ஆனா பாருங்க இவங்க கூட இன்டர்வியூ போன எல்லாருக்கும் வேலை கிடைச்சது. பாவம், இவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கல, அதனால மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்கான் சார். வேலை கிடைக்கலையா? 1 hour மினிஸ்டர் பார்க்க போயிருந்த, மினிஸ்டர் கிடைக்கல, அதுக்கு அடுத்தாக்க போலாம் நினைச்சா அப்பவும் எனக்கு நிறைய வேலையா போயிடுச்சு. ஒண்ணும் கவலைப்படாத ஆனந்து, அடுத்த இன்டர்வியூ உங்களுக்கு வேலை போட்டு தர சொல்றேன். அடுத்தப்பல கவர்மெண்ட்ல ஆள் எடுத்தா தானே? என்ன ஆள் எடுப்பாங்களா? ஆளுங்கட்சி யார் கட்சின்னு தெரியுமில்ல? விவரம் தெரியாத ஆளா இருக்கியாப்பா நீ. யாரு? நானு. பின்ன நானா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா ஆனந்த்? நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த தடவை விட்டு அடுத்த தடவை அதோட நிறுத்துங்க. ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. உங்க வாயில சொல்லிட்டீங்க மினிஸ்டர் பாக்கலன்னு, மீதி நான் மாத்துக்கிறேன், நீங்க போப்படுங்க. வரறாங்க. டேய் தம்பி, பெரிய ஆள் தான்டா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஆட்டோ நேரா மாவட்ட சேனல் விட்டு போ சொல்லுங்க. நேரா போப்பா, நான் ரூட் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். இதான் பார்க்கவே இல்லா? ஆமா. ஒரு ரூம் வேணும் சார். சாரி சார், ரூம் காலியா இல்லையே, நாளைக்கு காலையில தான் காலி ஆகும் சார். ஏதாவது ஒரு ரூம் போட்டு கொடுங்க சார். இங்க எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அடுத்த தெருவுல லாட்ஜ் இருக்கு, அங்க காலியா இருக்கும், போய் பாருங்க. சரி வரேன் சார். செல்வி, அந்த ஆள் சொன்ன லாட்ஜில் போய் தங்கலாமா? வேண்டாங்க, பாண்டி நம்மள இங்கதான் தங்க சொல்லுச்சு. ஒருவேளை ராத்திரியில அது வந்தாலும் வரும், நாம இங்கே தங்கிப்போம். அது வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுதோ அதை நாம கேட்போம். அந்த கிறுக்கு பயல நம்பி வந்துட்டமே. எங்க அந்த ஆள் ஒருவேளை வராம போயிட்டா என்ன பண்றது? செல்வி, நான் படிக்காதவன் தான், ஆனா பலசாலி. நீ ஒண்ணு அழாத, அதுவும் அந்த லைட்டு கம்ப பக்கத்துல போய் உட்காந்துருப்போம். வா வா. இந்தப்பா ஆனந்த், எத்தனை பேருக்கு நான் வேலை வாங்கி தந்திருக்கேன், ஆனா உன் விஷயத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உன் இன்டர்வியூ வர சமயத்துல நான் ஊர்ல இல்ல, அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு.
நீ ஒண்ணு கவலைப்படாத ஆனந்த், எப்படியும் அடுத்த தடவை சிஎம் கொட்டாலும் ஒரு சீட் வாங்கி தந்துறேன். அந்த 10,000 இருக்கே அதை செலவு பண்ணிட்டாத, எங்கிட்ட கொடுத்து கொடுங்க. குடுக்கலாமா? குடிங்க. நான் அப்பவே சொன்னேன் ஸ்வீட் வேணான்னு. இதா இந்தாலும் கேட்கல. ஸ்வீட் சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. நீங்க வேணா போலாம். நமக்கே ஸ்வீட் கொடுத்துட்டு தென்காசி சார். தென்காசியா? தென்காசி பக்கமா? வாவா நகரம். வாவா நகரம்? அட, வாவா நகரத்துல இந்த மாதிரி தைரியமான பசங்களா இருக்காங்களா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? பாண்டிங்கிற ஒருத்தர் பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி வந்து இப்படி ஆயிப்போச்சு சார். ஆமா சார். பாண்டியா? எந்த பாண்டி? யார் அந்த பேச்சு முத்து மகனா? சார் உங்களுக்கு பாண்டிய தெரியுமா சார்? நல்லா தெரியும். நல்ல பையனாச்சு. அவர் தான் எங்களை பாந்த இலாஜில் தங்கியிருங்க, காலையில 10:30 வந்துடுறேன்னு சொன்னார் சார். பாண்டி சொன்ன நேரத்துல கரெக்டா வந்துருவானு ஏவரல. சரி சாப்பிட்டீங்களா? பிச்சு 744 உனக்கு கிண்டலா இருக்கா? நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. பாப்பா மருது, செல்வி என்னாச்சு? இன்னும் என்னைய நடக்கணும் சார்? நீங்க தான் பாண்டியரா? பாண்டியர் இல்ல, பாண்டி. இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு வேண்டியவராச்சா, அதனாலதான் பாண்டிக்கு மரியாதை கொடுத்து பாண்டியர்னு சொன்னேன். 744 அந்த விஷயத்தை சொல்லுங்க. சொல்லாம போவனா? இந்த பொண்ண உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சொன்னாரு. அப்புறம் என்ன மோவுல சொன்னாரு? இது வேற. நேரா ஸ்டேஷன் வாசலுக்கு பாருங்க. என்ன இல்ல, உங்களைத்தான் ஐயா அப்புறமா ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொன்னாரு. என்ன ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்க சொன்னாரு? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க அச்சம்புதூர்ல சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு தேவராஜ், அவரு தான் சார் ப்ரமோஷன் இல்ல இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு. அப்புறம் என்னமோ சொல்லணும் பே, நான் போகணும். வணக்கம். இது வேற. பாருங்க வா. மருது ஆத்திரப்படாத. செல்வி
2000 பணத்துக்காக உங்களை தனியா விட்டு பண்ண தருமா தப்புதான். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை விட அந்த பணம் எனக்கு பெருசு இல்லம்மா. பணம் பெருசு இல்லன்னு நீயா பேசுற? கேவலம் 85 பைசாவுக்கும் 1.25 ரூபாய்க்கும் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஊர்ல எத்தனை அப்பாவி ஜனங்களை பணம் பறிச்சு ஏமாத்தி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்னை விட பணம் பெருசு இல்லைன்னு பணத்தை பத்தி நீ பேசுறியா? அண்ணன் தங்கச்சோட பிறந்திருந்தா அந்த பாசம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம் பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், 10 காசு கிடைக்குதுன்னு தெரிஞ்சா பெத்த தாய கூட கூட்டி கொடுக்க தயங்க மாட்டேன். பாண்டி, உன்னை நம்பித்தானே நாங்க 2 பேரும் வந்தோம். அதனாலதான் செல்வி அப்படி பேசிடுச்சு. பாண்டி, எங்களை மன்னிச்சிடு. செல்வி, பாசம் என்ன தெரியாதுன்னு என்ன பார்த்தா சொன்ன? நீங்க நினைக்கிற மாதிரி நான் பேச்சு குத்துவா பாண்டியும் இல்ல, பாசம் தான் என்னன்னு தெரியாத ஜடமும் இல்ல. எனக்கு பாசமும் உண்டு, அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு கதையும் உண்டு. டாக்டர் உதயமூர்த்தி, டாக்டர் உதயமூர்த்தி! ஐயோ ஐயோ, ஒரு பொட்டச்சி இவன் கையிலிட்டு அடிச்சா இந்த பாவிய இன்னும் வேலையில வச்சிருக்காங்களே. ஐயோ, எப்ப இவங்க பிரச்சனை கொஞ்சம் என் பிள்ளைய காப்பாத்துறது? புள்ள உடம்பு நெருப்பா கொதிக்குதே, யாராவது காப்பாத்துங்களே. ஒரு நல்ல டாக்டர்னு பேர் எடுத்த நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு சீஃப் நர்ஸ கைலிட்டு அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மீனாட்சி மேடம், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? 18 நம்பர் வார்டில் 6 நம்பர் பெட்ல ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி கவாஸ்கர் கபில் அந்த லெவலுக்கு போடுறனா? ஆமா, வாய் பேசுற, பந்து போடுறத பாரு. உனக்கு எத்தவ சொல்ற, நான் போட மாதிரி போடணும். உன் இஷ்டம் போட, நான் எப்படி பிடிக்கிறது? இந்த அப்படி. ஆமா, குடிச்சு கீழ்ச்சிட்டாலோ. ஐயோ பந்து, ஐயோ மாட்டிட்டோம். பசமா பாக்குது, பந்து கதை பசம் விட்டுரு, பந்து போட போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம், விடு. உதயமூர்த்தி, நான் உங்க மேல ஆக்சன் எடுக்க போறேன். எனி எக்ஸ்பிளனேஷன் சார்? இந்த ஃபைலை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இதுக்கு மேல நீங்க என்ன ஆக்சன் எடுத்தாலும் கட்டுப்பட தயார். ஐ அம் சாரி டாக்டர். நீங்க படிங்க டாக்டர். ஐ அம் சாரி, ப்ளீஸ். உங்க மாதிரி டாக்டர் கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஸ்ட்ரைக் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். மேடம், நீங்க இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு டாக்டர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உடனே டியூட்டிக்கு போங்க. மிஸ்டர் உதயமூர்த்தி, ஒரு நோயாளிக்கும் டாக்டருக்கு எவ்வளவு பெரிய உறவு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. உங்களை போல உள்ள டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். Please go and attend your duty. Thank you, sir. Doctor, இவ்ளோ பெரிய ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குற அளவுக்கு இந்த ஃபைல்ல என்னதா இருக்கு? நீங்களே படிச்சு பாருங்க. வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. மேடம், நீங்க அடிக்கிறதுக்காக கை வாங்கின பேஷண்ட் ராஜா ஒரு அடாத பையன். எனக்கு தெரியும் டாக்டர், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் பண்ற சேட்டை எல்லாம் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் அனாதைங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் 10 மாசத்துல சாக போற பிரெயின் டியூமர் பேஷண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதே ஹாஸ்பிட்டலுக்கு 3 மாசமா அவன் அவுட் பேஷண்டா வந்து போயிருக்கான். ஆனா நம்ம டாக்டர் யாருமே அவனை செக்அப் பண்ணல. தற்செயலா நான் அவுட் பேஷண்ட் அட்டன் பண்ண போறப்ப அவனை செக்அப் பண்ணி பெட்ல சேர்த்தேன். மேடம், அவன்
வாழ்ந்தா இன்னும் ஒரு 10 மாசம் தான் உயிரோட வாழ்வான். அதுக்குள்ள நீங்க அவனை அடிச்சு அந்த 10 மாத ஆயுள் காலத்தையும் குறைச்சிடக்கூடாதுன்னு தான், அவனை சாந்தப்படுத்துறதுக்காகத்தான் நான் உங்களை அடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்க வேண்டியது நான் இல்ல டாக்டர், நீங்க தான். நான் டியூட்டிக்கு போறேன். நில்லுங்க மேடம். அந்த வார்டுக்கு சீஃப் நர்ஸ்ங்கிற முறையில எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க டாக்டர், நான் என்ன செய்யணும்? எந்த வித காரணத்தை கொண்டும் ராஜா இன்னும் 10 மாசத்துல சாக போறாங்கிற விஷயம் அவன் காதல விழுந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பக்கத்து பெட்ல இருக்க பப்பியும் ஒரு அனாதங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தை மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அந்த குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கணும். மேடம், நான் ஒரு டாக்டரா இருந்து உங்களுக்கு உத்தரவு போடுறதாக நீங்க நினைக்காதீங்க. 10 மாசத்துல சாக போற ஒரு ஜீவனுக்கு நாம காட்டுற அன்பா எடுத்துக்கங்க. செய்வீங்களா? ராஜா, நீ ஆரம்பத்திலே வந்துட்டேன் டாக்டர். எங்கிட்ட யாராவது எதையாவது மறக்கணும்னு நினைச்சா அது எனக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா என் ராசி அப்படி. 10 மாசம் சாக போறோம்னா அதுக்காக நீங்க ஏன் டாக்டர் ஆகுறீங்க? நான் என்ன இந்த நாட்டு ஜனாதிபதியா? 100 வருஷம் வாழ்ந்து எதை சாதிக்க போறேன் டாக்டர்? என்ன கைவிட்ட மாதிரி என் பப்பிய கைவிட்டுறாதீங்க டாக்டர். ராஜா, பப்பிக்கு ஒண்ணுமே இல்ல, மைனர் ஆபரேஷன் தான். அது நடந்துருச்சுன்னா அவன் குணமாயிருவா. என்ன மாதிரி அதுவும் ஒரு அனாதை டாக்டர். அது 24 மணி நேரமும் என்ன அண்ணே அண்ணேன்னு வாய் நிறைய கூப்பிடும் போது உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் டாக்டர். எப்படியாவது அவளை மட்டுமாவது காப்பாத்துங்க டாக்டர். ஏன்னா அனாதையா பிறக்கிறது தப்பு இல்ல டாக்டர், அனாதையா சாகிறது தான் தப்பு. நீ அழக்கூடாது ராஜா, அப்பைய நான் எப்படியும் காப்பாத்திடுவேன், கவலைப்படாத. டாக்டர், அப்பைய ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். எனக்குன்னு வாழ்க்கையில எந்த பொறுப்பும் இல்லை, இந்த குழந்தையை காப்பாத்துற பொறுப்பாவது எனக்கு கொடுங்க டாக்டர். ராஜா, நீ என்ன சொல்ற? அப்பைய ஆபரேஷனுக்கு தேவையான 10,000 ரூபாய நான் தரேன்னு சொல்றேன். 10,000 ரூபாய் நீ தர்றியா? எப்படி? அந்த பணம் எவ்வளவு நாள் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அது ஆபரேஷன் முன்னாடி உடம்பு தேத்தணும், ஒரு 3 மாசம் ஆகும். 3 மாசத்துல பணம் கொடுத்தா போதும். அம்மா, நீ பணத்துக்கு என்ன பண்ண போற? நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், என் உடம்புல திம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சா அந்த பணத்தை 30 நாள் கொடுக்க முடியும். ராஜா, இப்ப இருக்கிற உன்னோட பாடி கண்ட்ரோலுக்கு எந்த கஷ்டமான வேலையை நீ செய்ய முடியாது. அதையும் மீறி நீ செஞ்சேனா உனக்கு இருக்கிற 10 மாத ஆயுள் காலத்தை கூட என்ன சொல்லு, வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இத பாருமா, அண்ணன் உனக்காக தான் ஊருக்கு போறேன். வரும்போது காரு, பந்து, பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். பப்பி நல்ல பிள்ளையாச்சே, சொன்னதெல்லாம் கேப்பா. இல்ல பப்பி, இல்ல, நானும் அண்ணனோட கண்டிப்பா போய்தான் ஆவேன். இந்த பாருமா, அண்ணன் ஊருக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு 1 வாரத்துல இங்க வந்துடும். என்ன ராஜா, எதுக்கு 1 வாரம்? போன காலம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துருவேன். 1 வாரத்துல வந்துடுறேன்னு சொல்ற. சரி, உன்னை நான் நம்புறேன். 1 வாரத்துல வரலன்னா அதான் நம்ம விஷயம்தான் தெரியுமே. பப்பி என்ன பப்பி தான் இப்ப சொன்னீங்க, இது கரெக்ட். டாக்டர், உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நர்ஸ், அந்த பீரோல இருக்க மருந்து எடுத்து ராஜா கிட்ட கொடுங்க. ஓகே டாக்டர். ராஜா, மருந்த வேலை வேலைக்கு சாப்பிடு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. உடம்பதானே, பத்திரமா பாத்துக்கிறேன். வரம் பப்பி. பப்பிக்காக 8,000 ரூபாய எப்படி எல்லாமோ சேர்த்த, பாக்கி 2,000 ரூபாய சேர்க்கறதுக்குள்ளதான்
நீங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அந்த 2000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்ட நேரத்துலதான் கடவுளா பார்த்து அனுப்பிச்ச மாதிரி பஸ்ல 4 கிடைச்சார். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போயிட்டேன். இப்ப சொல்லு செல்வி, நான் பணத்தாசை பிடிச்சவனா இல்ல பாசத்தை பத்தி தெரியாதவனா? உங்களை பத்தி தெரியாம உங்களை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்ட என்ன மன்னிச்சிருங்க. 10 மாசத்துல சாக போறோம்னு தெரிஞ்சிருந்தோம். உன்னால இப்படி இவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது. நான் அழுதாலும் என் சாவை தடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்ப எதுக்காக நான் ஆகணும்? ஓ, நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதியா? என்னை சுத்தி இருக்கவன் யாரும் அழக்கூடாது. நீங்க எழுதுங்கன்னா எனக்கு ஆயுள் கம்மி. எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சரி சரிமா? எதுக்காக? பாண்டி. என் பேரு பாண்டி இல்ல, என் உண்மையான பேரு ராஜா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பாண்டிதான். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டியாக இருந்துட்டு போறேன். வருது, முதல்ல உனக்கு ஒரு வேலை, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இந்த ரெண்டையும் அந்த இன்ஸ்பெக்டர் வச்சே முடிச்சிடுறேன். வருது, என்ன இதெல்லாம்? பாண்டி ஆசீர்வாதம் பண்ணு. தாய் இல்லாம வாழ்ந்தாலும் நோய் இல்லாம 100 ஆண்டு காலம் வாழணும். எந்திரிங்க. அதை எடு. இது வேற சார், சாரி சார். இந்தாங்க சார். மருது, உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். மருது, அப்படியே சார், உள்ள இந்த பாம் நாட்டு வெடிக்குண்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன இப்ப எல்லாம் பொட்டனா ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் உடைச்சு உங்க கையில கொடுத்துருங்க. பாண்டி, மருதுவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஒரு பார்சல்ல இருக்கு. இன்னொரு பார்சல்ல அது அவங்களே பாத்துட்டுமே. என்னது உள்ள அப்பாயின்மெண்ட் ஆடுறா? சார் சார், நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். நான் எப்படி உங்களை? நோ நோ, ரொம்ப பாராட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பை தி வே, இப்ப எல்லாருக்கும் ஏன் விட்டு தான் சாப்பாடு. ஓகே, புறப்படுங்க. 7:44. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன என்னங்க சார், நீங்க உங்க பிரசன்டேஷனை கொடுத்துட்டீங்க. ஆனா ஏன் பிரசன்டேஷன் என்னன்னு சொன்னீங்களா சார்? சொல்லையா சார், சாட்சி கையெழுத்து போட்டுட்டீங்க, வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. வேலை கிடைக்குது சார், வேலை. அது எப்பவும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா இன்னைக்கு நைட்டுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். ஒரு பாட்டில பாடட்டுமா, பாட்டுல செய்திய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே, நலம் பாடத்தா போராடும் நெஞ்செல்லாம் புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தா பாராட்டுமே. உனக்கு ஒரு பாட்டிங்க பாடட்டுமா, பாட்டுல செய்திய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே, நலம் பாடத்தா. Thank you.
கிடைக்கிற காத்துல உறங்கும் அண்ணன, அவன் பேசிய பேச்சு கழிப்பவன் கேட்டா போனக்கும் சிந்தன. உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல தேவிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே நலம்பாடத்தா. பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல சேரிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே நலம்பாடத்தா. போராடும் நெஞ்சந்தா புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தா பாராட்டுமே. உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல சேரிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா கூடுமே. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? புறப்படலாம் வாங்க, பார்த்து உஷாரா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க வாகனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்க, நான் நேரம் ஊருக்குள்ள போறேன், புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பொறுப்பு நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றோம், நேரம் வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், புறப்படுறோம். புறப்படுங்க. பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு? இப்ப ஒன் நாயை வட்டி காமிக்கிறேன் பாரு. ஏய் அங்க பாருடா, நம்ம ஒரு தபால்காரரு, அவருக்கு உண்டான துணிய மாதிரி மாப்பிள்ள மாதிரி வராரு. என்ன தபால்காரரையா, நேரம் தப்பி வரீங்க? ஏயா அவன் ஆடி போய் வரான், ஆடு விளையாட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கப்பா, பாண்டி பேருக்கு வந்த ரிஜிஸ்டர் தபால உள்ள போட்டு தொலைச்சிட்டேன், கொஞ்சம் கதவு தரங்க. ரிஜிஸ்டர் தபாலா? அப்படின்னா என்னல? உனக்கு புரியறது மாதிரி அழகா சொல்றேன். அதாவது ரிஜிஸ்டர் தபால்னா போலீஸ் வாரண்ட்னு அர்த்தம். வாரண்ட் அப்படின்னா? யோ, உள்ள போட்டிருக்கிற தபால எடுத்துக்கொண்டு போய் அச்சம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவங்களே பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்து வந்து இங்க போட்டுட்டேன், இங்க போட வேண்டிய தபால் எடுத்துக்கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன், அதனால வந்த வேணதான் இதெல்லாம். திறங்கப்பா. சீக்கிரம் ஆகட்டும். அவங்க பாண்டிய புடிச்சாந்து உங்கள்ட்ட புடிச்சறாங்க, இங்கே காவல் காத்துக்கிட்டு என்ன தபால்காரையா? உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. முகத்தையும் மொழியையும் பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. செந்தில உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவேனா? ஒண்ணு இல்ல, பாண்டி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டுனா ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன். மட்டுமா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இலக்காரம். இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உம்ம மாதிரி நான் 4 எழுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்ல. அப்போ நான் வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க,
நம்ம ஊரு, நீங்க போறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா? சந்திரா எப்படி நம்ம ஐடியா? அண்ணே தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் தானே கொடுத்தேன். என்னது அண்ணே இவன் போய் சொல்றானே, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம். ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க. ஐயோ அவன் எப்படா வெளியேறி தப்பிச்சு போனோம்? நாங்க குனிஞ்சோமா, அவன் எங்க மேல ஏறி போனான். ஆமாண்ணே, குனிய வச்சு காரியத்தை அவன் கெடுத்துட்டு போயிட்டானா? மேல வண்டி நிக்காது சார், டைம் ஆச்சு, புறப்படலாங்களா? வடகாரெல்லாம் திட்டுவாங்க சார். கொஞ்சம் இருங்க சார். என்ன சார் நீங்க? அது வந்துட்டாரு சார், பாருங்க சார். உயிரிழந்த வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பாண்டி பணம் கரெக்டா இருக்கு, மனச தவற விடாத, நல்ல முறையில் போயிட்டு வா. பாண்டி இதை வச்சுக்க. இது எதுக்கு? கை செலவுக்கு வச்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்டர் உதயமூர்த்தி பேஷண்ட் ராஜா தானே? பப்ளிக்கு தானே பணம் கட்டணும்? ஆமா. டாக்டர் உதயமூர்த்தி உள்ள இருக்காரு, அவரை பார்த்து வந்து பணத்தை கட்டுங்க. நல்லா இருந்த குழந்தைகிட்ட நீங்க பத்து மாசம் செத்துருவீங்கன்னு வேற யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ல கூட அவளை குணப்படுத்த முடியாம போயிடுச்சு. நீ பப்பி மேல வச்சிருந்த பாசத்தை விட பப்பு மேல வச்சிருந்த பாசம் அதிகமா போச்சு. பப்பிமா நீ செத்து போயிருந்த தெரிஞ்சதா என் கூட பேச மாதிரி அன்னைக்கே சொன்னீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பணம் கொண்டாந்துருக்கம்மா. பாருமா பணம் கொண்டாந்துருக்கம்மா, பேசுமா பாருமா. அப்பி ஐயோ அப்பி